நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் காங்கயம் ரோடு சத்யார் நகர் விரிவு பகுதியை சேர்ந்தவர் தான் அப்துல் சமது. இவர் தனியார் பனியன் கம்பெனியில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவிதான் நிஷா பானு. இவருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அப்துல் சமதுவுக்கும் நிஷாவுக்கும் திருமணமாகி உள்ளது. அப்துல் சமதுக்கு இது முதல் திருமணம். இந்நிலையில்தான் இவர்களுக்கு ராசிகலி வயது 7 மற்றும் ரயான் வயது 2 ஆகிய 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் நிஷா பானு தொடர்ந்து செல்போனில் தனது நண்பர்களுடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அப்துல் சமது நிஷா பானுவிடம் கேட்டபொழுது அவர் சரியான பதில் அளிக்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் நிஷா பானுவின் நடத்தையில் சந்தேகம் கொண்ட அப்துல் சமது அவரதை கண்காணிக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில்தான் நேற்று இரவு அப்துல் சமது வீட்டிற்கு வந்த பொழுது நிஷா பானு யாருடனோ செல்போனில் கொஞ்சி பேசி வந்துள்ளார். அப்துல் சமது வந்தவுடனே போனை துண்டித்தும் வைத்துள்ளார். யாரிடம் பேசினா என கேட்டு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது நிஷா பானு கையில் வைத்திருந்த செல்போனை அப்துல் சமது பறிக்க முயன்றபோது நிஷா பானு தர மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்துல் சமது அருகில் இருந்த குக்கரை எடுத்து அவரின் தலையில் ஓங்கி அடித்தும் அருகில் இருந்த கத்தியை எடுத்து அவரின் கழுத்தை அரித்தும் கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற தெற்கு போலீசார் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். மேலும் அவரது கணவரான அப்துல் சமதுவிடமும் விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது.